மா ஆ சொல்லுங்க பூசாரி. இது காமன் நேரம் தான் இருக்கு. நல்ல நேரம் போறதுக்குள்ள முடிக்க வேண்டாமா? இத முடிச்சிட்டோம் பூசாரி. ஏனி எந்த சுமங்களையும் வர மாதிரி தெரியல. பேசாம நாம மூணு பேரும் இருக்கோம்ல, நாமளே சேர்ந்து தாலியை கொத்தரலாமா? இல்ல அவர் வரட்டும். அத்த யாருமா? வேற யாரு? சின்னத்தம்பி அண்ணனை தான் சொல்றான். பாரா அந்த அளவுக்கு ஆயி போச்சா? நந்தினி, மாப்பிள்ள அவர் கையால தாலி கட்ட போறது கிடையாது. தாலி பிரிச்சு கோக்கறத நாங்க தான் பண்ண போறோம். அது எனக்கு தெரியுமா. நல்ல நேரம் போனாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் அவர் வந்ததுக்கு அப்புறம் நடக்கட்டும். ஏன் நந்தினி அப்படி சொல்ற? காரணமா தான். அதான் ஏன்னு கேக்குறேன். அண்ணே, முத தடவை என் கழுத்துல தாலி ஏறும்போது நான் மயக்கத்துல இருந்தேன். எனக்கு எந்த சுயநினைவும் இல்லை. இப்போ ரெண்டாவது தடவை தாலி பிரிச்சு மாத்திரப்பவாவது அட்லீஸ்ட் அவர் என் கண்ணு முன்னாடியாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் இல்லாம இந்த விஷயத்த பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. வாங்கம்மா. சாந்தி மாமா, கோயில் முழுக்க தேடி பார்த்துட்டேன். இவங்க ஒரே ஒரு சுமங்கலி தான் இருந்தாங்க. நீங்க நாலு பேருமா சேர்ந்து தாலியை கொடுத்துறீங்களா? ஐயோ மாமா, ரெட்டப்படையா வச்சு பிரிச்சு கோக்க கூடாது மாமா. ஒண்ணு அஞ்சு பேரா செய்யணும், இல்ல மூணு பேரா செய்யணும். அஞ்சு பேரா வச்சு செஞ்சா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். வேற யாருமே இல்லைங்களா? சரி, நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. நான் ஊருக்குள்ள போய் யாராச்சும் சுமங்கல இருந்தா கூட்டிட்டு வாங்கம்மா. வரமாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடியே கிளம்பி வந்துருச்சே குந்தாணி. வாணோ வா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. போலமா. சின்னத்தம்பி, நீ வீட்டுக்கு தான் போயிருந்தியா? ஆமாப்பா, அம்மா இல்லாம இந்த விஷயம் நடக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. வீட்டுக்கு போய் அம்மாவை கூட்டு வந்தேன். நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கப்பா. நீங்க வாங்க, உங்க கையால ரெண்டு காசு சேர்த்து கட்டுங்க. சம்பந்தியம்மா, நீங்க தான் கடைசியா மாட்டணும். நீங்க வந்து உங்க மருமகளுக்கு தாலியில காசை கோத்து கொடுங்க. வாங்க சம்பந்தியம்மா, இந்தாங்க. Thank you.
மாங்கல்யத்தை கோத்துட்டு சொல்லு, நான் முடிச்சு போட்டுறேன். அக்கா அதை என் கையில கொடுக்கா, சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் முடிச்சு போட்டுறேன். அம்மா தாயே, எங்க வீட்டு மருமக என்னைக்கும் நல்ல தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். சரி சரி, ஆனதாயி போச்சு. இப்ப எதுக்கு எல்லாரும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் போறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள திருமாங்கல்யத்தை மறுபடியும் கோத்து அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு கழுத்துல மாட்டி விடுங்க. சின்னத்தம்பி, கீழே கிடக்குற மணிக்காசு எல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுப்பா. 5 நிமிஷத்துக்குள்ள எப்படி பூசாரி 5 பேரும் காசு மணி எல்லாம் கோக்குறது? சித்தி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சுமங்கலி தான் பண்ணணும். அதான் நீங்க பண்ணி எல்லாம் அபசகனமா முடிஞ்சு போச்சு. விடுங்க, புருஷங்க ஏழே பண்ணட்டும். அதுவும் சரிதான், அவர் கையால் அவரே பண்ணட்டுமே. சின்னத்தம்பி நீ வாப்பா. சந்தோஷமா இருக்கணும்.
எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுக்கங்க. வாங்க எழுந்திருமா வா. எந்த நேரத்தில் இவ வீட்டுக்குள்ள வந்தாலும் எல்லா விஷயத்திலையும் இப்படி அபசகுணமா நடக்குது. கடவுளே, என் மகனுக்கு எதுவா இடக்கூடாது. சிட்டி பொண்ணு, மாடர்ன பொண்ணுன்னு எது எதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா தாலி கீழே விழுந்ததுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்கீங்க. நீங்களா எதுன்னு உண்மையிலே சந்தேகமா இருக்கங்க. சரி, தெரியாம தான் கேக்குறேன். இப்ப தாலி கீழே விழுந்தனால என்ன இட போகுது? நான் என்ன செத்தா போறேன்? அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுங்க. தாலி விஷயத்துல நம்பிக்கை இருக்கணும், ஆனா மூட நம்பிக்கை இருக்க கூடாதுங்க. சரி சரி, மத்தவங்க முன்னாடி இங்க அழுத மாதிரி காட்டிக்க வேண்டாம். அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க. கண்ணை தொடச்சுக்கிட்டு எந்திரிச்சு வாங்க. நீங்க என்ன ஆறுதல் சொன்னாலும் உங்களுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அடுத்தவங்களை நம்பி ஒப்படைச்சேன் பாரு, அதான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
சின்ன தம்பி தொடர்கிறது. ஆரம்பத்துல எனக்கும் பெருசா இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது அண்ணி. உங்ககிட்ட கூட தாலிய கழட்டி வச்சிருவான்னு கேட்டிருக்கேன். இப்போ நான் அப்படி இல்லை, எனக்குள்ள நிறைய மாற்றம் வந்திருக்குன்னு எனக்கே தெரியுது. உங்க எல்லாருடைய கையாலையும் தொட்டு தாலி கொடி போட்டுக்க போறேன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? அது எப்படி அபசகனமா? அம்மா, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பயமா இருக்குமா. நந்தினி, என்னம்மா? இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதுல்லம்மா. எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. இப்பதான் அவர் உடம்பு காயம் எல்லாம் குணமாகி கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வந்தாரு. மறுபடியும் அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுமா. அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காதுமா. நீ தைரியமா இரு. உனக்கு கல்யாணமானா தங்கத்துல தாலி வாங்கி சாத்துறேன்னு சமயபுர அம்மனுக்கு நான் வேண்டி இருந்தம்மா. உனக்கு கல்யாணமாகி இத்தனை மாசம் ஆகியும் இன்னும் நான் அதை நிறைவேற்றாம இருக்கல்ல. அதான் அந்த அம்மன் நம்மள சோதிக்கிற போல இருக்கு. சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி சமயபுரத்துக்கு போய் அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றிட்டு போறேம்மா. அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும். நீ தைரியமா இருமா, சரியா? ஆமா நந்தினி, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. கண்ணை தொடச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் ஆகும். கண்ணை தொடச்சுக்கோ. அத்தா, டிரைவர் டீசல் போட்டுட்டு வந்துட்டேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. சரி அத்தா, நாம இப்ப புறப்பட்டாதான் கோவிலுக்கு போயிட்டு சென்னை போறதுக்கு சரியா இருக்கும். இவ இப்படியே அழுதுகிட்டு இருந்தானா நாம எப்படிமா நிம்மதியா புறப்பட முடியும்? நந்தினி, கண்ணை தொடைக்காம நான் இங்கிருந்து புறப்பட மாட்டேன். நீ என் செல்லுண்டி, அழக்கூடாது. என்ன மலரு, நீதான் உன் அண்ணிய நல்லபடியா பாத்துக்கணும். கண்டிப்பா அத்தை, நான் அவங்களை நல்லா பாத்துப்பேன். தேங்க்ஸ் மா. சரி, அம்மா புறப்படட்டுமா? டைம் ஆச்சு ஸ்வேதா, புறப்படலாமா? சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்
தொடர்கிறது. தாலி அறுந்து கீழே விழுந்தா புருஷனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் சின்ன தம்பி குஸ்தி போட்டியில கலந்துக்கிட்டு கைய கால உடைச்சுக்கிட்டு குணமாகி தேர்னா, மறுபடியும் அவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நினைக்கும் போது. சாந்தி, நீ தேவையில்லாம எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. என் பிள்ளைக்கு அந்த அம்மனோட அருள் பரிபூர்ணமா இருக்கு. என் சின்ன தம்பிக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு. ஐயா உள்ள வரலாங்களா? வாங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, ஊர் முழுக்க போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கோம், உங்க வீட்லயும் ஓட்டணும், அதான் உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு போலாம்னு. இல்லப்பா, போஸ்ட் ஓட்டுறத என்னைக்குமே நாங்க ஊக்குவிச்சது கிடையாது. எங்க வீட்டு சவுத்துல போஸ்ட் ஓட்ட வேணாம், நீங்க வேற எங்கேயாவது போய் ஓட்டிக்கங்க. அது இல்லைங்கய்யா, நம்ம சின்ன தம்பி அண்ணனுக்கு நடத்த போற பாராட்டு விழா போஸ்ட், அதை நம்ம வீட்டு சவுத்துல ஓட்டக்கூடாதுன்னா எப்படியா? நீங்க சொல்றது வாசகம் தான் தம்பி. வீட்டுக்கு இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி வெள்ளை அடிச்சோம், அதனால தான் யோசிக்கிறேன். சரிங்க ஐயா, நான் வேணா பக்கத்துல தட்டியில ஒட்டிக்கிறேன் ஐயா. சரி, செவுத்துல ஒட்டாம மத்த இடத்துல ஒட்டிக்கங்க. சரிங்க ஐயா. சாந்தி, வெக்கத்தை விட்டு வெளிப்படையாவே சொல்றேன், I love you so much. உங்கள் ஸ்டார் விஜய்.